ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து யாராவது இந்த மாதிரி தொடர்ந்து டேப்லெட் எடுக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒருத்தர் கண்டிப்பாக அது வந்து ஏதாவது ஒரு டேப்லெட், அதுலேயும் முக்கியமாக வந்து தைராய்டு டேப்லெட் காலைல எழுந்த உடனே தொடர்ந்து போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா லைஃப் லாங் வந்து இந்த மெடிசன்ஸ் நீங்கள் எடுத்துக்கணும் ஒன்ஸ் வந்து உங்களுக்கு தைராய்டு வந்துடுச்சு அப்படின்னா. ஆனால் உண்மை அது இல்லை. ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு பழக்க வழக்கம்லாம் இல்லை. இன்றைக்கி மட்டும் எப்படி புதுசாக வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்மளுடைய வாழ்க்கை முறை மாறியிருக்கு, நம்மளுடைய உணவு முறையில் நிறைய மாற்றங்கள் உண்டாயிருக்கு. முக்கியமான விஷயம், நம்ம சரியான ட்ரீட்மெண்ட் அதை எடுத்துக்கலை, சரியான முறையில் இதை அணுகலைன்னு தான் அர்த்தம். ஏன்னா இந்த தைராய்டு சம்மந்தமான பிரச்சனைகள் வரும்பொழுது முதல்ல சொல்லப்படுறது லைஃப் லாங் அதை எடுத்துக்கணும்னு. ரெண்டாவது விஷயம், நீங்கள் தைராய்டினால் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து உடல் பருமன் இருக்கிறது, ரொம்ப டயர்ட்னஸ் இருக்கிறது, ஹேர் ஃபால் இருக்கிறது, பீரியட்ஸில் இர்ரெகுலாரிட்டி இருக்கிறது, இன்னும் சொல்லப்போனால் ஸ்கின்னு, அதே மாதிரி அவங்களுடைய நெயில், இது எல்லாமே நிறைய பிரச்சனைகள் வரும். ஸ்கின்ல அரிப்பு வர்றதோ, நெயில் வந்து ரொம்ப பிரிட்டிலாக, அதாவது ஈஸியாக உடையக்கூடிய தன்மை. ஸோ இந்த எல்லா பிரச்சனைகளுமே வந்து தைராய்டு மெடிசன் எடுத்தவுடனே சரியாயிடுதா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸோ அப்போ தான் நம்ம வந்து இந்த தைராய்டுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. ஸோ 98% தைராய்டு வந்து தைராய்டு பிரச்சனைனால வரதில்லை, உடம்பில் வேறு பிரச்சனைகள் இருக்கிறதுனால, அதாவது நம்ம உடம்புல ஹார்மோனோட இம்பேலன்ஸ், ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அதிகமாக சுரக்கிறதுனால, இல்லை சில சமயங்களில் இந்த தைராய்டுலேருந்து வரக்கூடிய ஹார்மோன்ஸ் நார்மலாக தான் வரும், அதை ஆக்டிவாக கன்வெர்ட் பண்ணுறது நம்மளுடைய லிவர், கல்லீரல். ஸோ அந்த கல்லீரலோட செயல்திறன் கம்மியாக இருக்கும் பொழுதோ, இன்னும் சில சமயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சுவாசத்தில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும் போது, நம்ம சரியான அளவு சுவாசிக்காத போது, அதிகமான அளவு மன அழுத்தம் இருக்கும்போதும், ஸோ இந்த காரணங்களால் தான் வந்து தைராய்டு வந்து வருது. செகண்ட்ரியாக நம்ம உடம்புல வந்து தைராய்டு வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி காமிக்குது. ஸோ இந்த காரணங்களால தான் வந்து நமக்கு தைராய்டு வந்துட்டுருக்கு. அதை சரியான முறையில் ட்ரீட் பண்ணாத போது தான் நம்ம வந்து லைஃப் லாங் வந்து தைராய்டு மெடிசன்ஸ் எடுத்துக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு வருவோம். அதுலேயும் 98% தைராய்டு வந்து ரெண்டாம் பட்சமாக, அதாவது செகண்ட்ரியாக தான் நம்ம உடம்புல வேறு பிரச்சனை இருக்கிறதோட ஒரு அறிகுறியாக தான் வருது. ஸோ அந்த பிரச்சனையை நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த தைராய்டுக்கு தொடர்ந்து மெடிசன் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா இன்னைக்கு தைராய்டு பார்த்தீங்க அப்படின்னா டீனேஜ் பெண்கள்லேயும் நிறைய பேருக்கு இருக்குது, முக்கியமாக வந்து மேரேஜுக்கு அப்புறம் குழந்தை இல்லாததுக்கும் ஒரு காரணமாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மெனோபாஸ் காலகட்டத்தில் தான் நிறைய பேருக்கு இந்த தைராய்டு வர்றதுக்கான ஒரு அறிகுறி சொல்லுவாங்க. ஸோ இந்த எல்லா காரணமுமே வந்து உடம்புல வேறு ஒரு பிரச்சனை இருக்கிறத தொடர்ந்து உங்களுக்கு வந்து தைராய்டோட ஒரு அறிகுறி தெரியுது. ஸோ இந்த விஷயத்த நம்ம சரியான முறையில் ட்ரீட் பண்ணோம், சரியான லைஃப் ஸ்டைல், உங்களுக்கான உணவு முறைகளில் ஒரு சில மாற்றங்கள் பண்ணுறது, எப்படி நீங்கள் சுவாசிக்கிறது, இந்த விஷயங்களை கூட நம்ம வந்து சரியாக பண்ணோம் அப்படின்னா லைஃப் லாங் மெடிசன் எடுத்துக்க வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இருக்காது.